தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற கனவை லட்சியத்தை மத்திய மோடி அரசாங்கம் சிதைத்திருக்கிறது. அதாவது ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை மோடி அரசாங்கம் பறித்திருக்கிறது. இப்போ ஆல் இந்தியா லெவல்ல நடந்த இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல 2017ல இருந்து இப்ப வரைக்கும் நடத்தப்பட்ட தேர்வுகளில் ஓபிசி மக்களுடைய 11027 சீட்டுகளை வந்து பார்த்தனா அது பிஜி யுஜி டென்டல் எல்லாமே சேர்த்து இந்த சீட்டுகள் எல்லாமே உயர் வகுப்பினருக்கு பொதுப்பட்டியல்ல வந்து பார்த்தனா தாரை வார்த்து கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்ம சொன்னா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படினா நான் வந்து ஓபிசி கிடையாது நான் வந்து பிசி நான் வந்து எம்பிசி அப்படிங்கற அறியாமையில வந்து சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகம் அனைத்துமே மத்திய பட்டியல்ல வரும்போது ஓபிசிங்கிற ஸ்டேட்டஸ்ல தான் வரும். இதனுடைய அந்த வரலாற்றை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதாவது 1969 ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமாக ஒரு சட்டநாதன் கமிஷனை வந்து நியமிச்சார். அந்த கமிஷனோட பரிந்துரையின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 25%லிருந்து 31%ஆக உயர்த்தினார். அதற்கு அடுத்த கட்டமாக கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமூக மக்களுக்கு மக்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வந்து சேர்த்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்தார். இதற்கு அடுத்ததாக 1989 ஆண்டு அவர் மீண்டும் முதல்வர் பொறுப்பேற்ற போது வன்னிய சமூக மக்களுக்கும் முக்குளத்தூரில் உள்ள பிரிவுகளுக்கும் எம்பிசி ஸ்டேட்டஸ் கொடுத்து 20% இடஒதுக்கீடு கொடுத்தார். இப்போ இந்த வன்னியர்கள் முக்குளத்தூர் கவுண்டர் சமூகம் நாடார் யாதவர் போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட சமூகங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் மத்திய அரசாங்கத்தோட அந்த பட்டியல வந்து பார்க்கும்போது ஓபிசிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்ல எல்லாரும் வந்து இடஒதுக்கீடு வந்து வாங்கிட்டு இருக்கோம். இந்த இடஒதுக்கீட்டை வந்து 1990 ஆண்டு வி பி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் வலியுறுத்தி பெற்றதுதான் இந்த 27% இடஒதுக்கீடு. இந்த 27% இடஒதுக்கீடு வழங்கியவுடன் அத்வானி தலைமையிலான அன்றைய பாஜக வி பி சிங் அரசுக்கு வந்து வாபஸ் வாங்கினாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்ன போது ஆட்சியை கவிழ்த்து தனது ஆதரவை வாபஸ் வாங்கியது பாஜக. இப்போ இதெல்லாம் மீறி நம்ம வந்து நீதிமன்றம் போய் இந்த உரிமையை வந்து பெற்றுக்கொண்டோம். அதுல இத்தனை ஆண்டு காலத்துல வந்து நாம அனுபவிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்க இந்த உரிமைய தற்போதைய மோடி அரசு வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா ரத்து செய்து இதற்கு என்ன காரணம் என்றால் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாரு அப்படின்னா இடஒதுக்கீட்டை முதல்ல வந்து இந்தியால இருந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் ஆர்எஸ்எஸ்க்கு. அதை வந்து அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார். இதை செயல்படுத்தும் விதமாகத்தான் மோடி அரசு வந்து படிப்படியா இதெல்லாம் செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த இடஒதுக்கீட்டுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? தந்தை பெரியார் அவர்கள் தான் இதற்கு எல்லாமே காரணம். அதனாலதான் பாஜக வந்து ஆரம்பம் முதலே தந்தை பெரியார் அவர்களை வந்து எதிர்த்துட்டே இருக்கு. அது வந்து இந்து மதத்தை சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார எதிர்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பாஜகவை சேர்ந்த எச் ராஜாவும் எஸ் வி சேகரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்படி பெரியார் சிலை கீழே வந்து கடவுளுக்கு எதிரான வாசகங்கள் இருக்கோ அதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு கீழே வந்து கடவுளுக்கு ஆதரவான வாசகங்கள் போட்டு நாங்க வந்து பெரியாரை எதிர்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. யாரு? எச் ராஜாவும் எஸ் வி சேகரும். நான் கேக்குறேன், அப்படி நீ பெரியாரை எதிர்க்கணும்னா நீ கடவுளுக்கு ஆதரவான வாசகத்தை வந்து எந்த சிலைக்கில போடணும்? சங்கராச்சாரியார் சிலைக்கில போடு, ஜியரோட சிலைக்கில போட்டு அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவி. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவர் சிலைக்கில போட்டு நான் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பேன்னு சொல்றது. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவர் சமூக மக்களுடைய இந்த மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற அந்த லட்சியத்துக்கு எதிராக பாஜக அரசு செயல்படுது. அப்ப வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அந்த மக்களுடைய கல்வி கனவு வந்து பறிக்கப்படுது, இதை நான் எதிர்ப்பேன்னு உங்களால வந்து குரல் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. இதற்கு மேல வந்து இன்னொருத்தவங்க, அவங்க யாரு? பாஜகவை சேர்ந்த காயத்ரி ரகுராம். அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ராம்தாஸ் அவர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாரு, பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாருங்க, வன்னிய மக்களுக்கான உரிமையை ஒரு காலத்துல மீட்ட ராம்தாஸ் அவர்களுடைய நிலைமை இன்னைக்கு அன்புமணிக்கு ஒரு எம்பி சீட்டுன்னு அவர் போய் நின்றதுனால இன்னைக்கு வந்து பார்த்தனா அவங்க எனக்கு அடியாள் வேலை பாருங்க அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வன்னிய மக்களுடைய இந்த படிக்க மருத்துவ கனவு அப்படிங்கிறத அடமான வச்சுதான்
ராம்தாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு இப்ப சீட்டே வாங்கியிருக்கிறார். அதனால வந்து அவர் வந்து இதை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டார். இதற்கு அடுத்து வந்து பாருங்க யாரு, நம்மளுடைய முதல்வர் திரு பழனிசாமி அவர்கள். அவர் வந்து என்ன செஞ்சிருக்கணும், ஐயோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் சமூக மக்களுடைய உரிமை வந்து பறிபோகுதே அப்படின்னா நம்ம இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும்னு செய்யறாரா? கிடையாது. எஸ் வி சேகர் வீட்டுல பால் தெரிஞ்சு போச்சுன்னா 13 பாக்கெட் பாலை உடனடியா கொண்டு போய் கொடுத்து அதற்கு நடவடிக்கை எடுத்த பழனிசாமி தனது சொந்த சமூகத்தின் மருத்துவ கனவு இப்படி பறிபோகிறத வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறார். இதேதான் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் பொருந்தும். இப்படி இவங்க எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒருவர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தா திமுக தலைவர் தளபதி அவர்கள். ஏன் அப்படின்னா இந்த உரிமைகள் எல்லாம் போராடி பெற்று இதற்கு எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறோம்ன்றது அவருக்கு தான் தெரியும். அதனால இதனால பாதிக்கப்பட போறது எவ்வளவு பெரிய மக்கள் வந்து பாதிக்கப்பட போறாங்கன்ற அந்த வழியின் காரணமாகத்தான் அவர் வந்து தொடர்ந்து இதை வந்து எதிர்த்து கருத்து சொல்லிட்டே இருக்கிறார், போராடிட்டு இருக்கிறார். ஆனா உடனே என்ன சொல்லுவாங்க, திமுக திராவிட இயக்கம்லாம் இந்து மதத்துக்கு எதிராக வந்து பேசுவாங்க, கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த மென்ஷன் பண்ண அத்தனை சமூகமும் இந்து மதம் தானே, இந்து மதம் இல்லையா இவங்கெல்லாம்? அப்ப இவங்களுடைய கல்விக்கு ஒரு பிரச்சனை, இவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஒரு பிரச்சனை, இவங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பிரச்சனை, இவங்களுடைய அந்தஸ்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கெல்லாம் குரல் கொடுக்காத பாஜக இவங்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கு மட்டும் அந்த இந்துன்ற டேகை வந்து பயன்படுத்துது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து இப்ப பாஜக விமர்சிச்சு அல்லது அதிமுக விமர்சிச்சு இந்த உரிமைக்காக நம்ம போராடணும் போது நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை நடவடிக்கை செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணம் வந்து பார்த்தோன்னா சீமான் வந்து சொல்லுவார், நான் வந்து அரிசி கப்பல் ஆமக்கறி சாப்பிட்டேன், இட்லிக்குள்ள வந்து கறி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பேசி இது போன்ற விவாதங்கள்ல இருந்து நம்மளை வந்து மடை மாற்றி நம்மளுடைய உரிமையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீட்கிறதுக்கான இந்த முயற்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு கட்டமா இந்த மாதிரி செயல்பட்டுட்டே இருக்காங்க. ஆகவே இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் உங்கள் அனைவரையும் நான் நல்லா கேட்டுக்கிறேன், இந்த இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் மகன் மகள் அல்லது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு இவங்களுடைய இந்த படிக்கின்ற இந்த வாய்ப்பை பாஜக அரசு பறிக்கிறது, அதற்கு எதிராக குரல் கொடுங்க. ஏன் வந்து இது என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப மருத்துவத்துக்கு வந்து நீட் தேர்வை திணித்து நம்மளுடைய இந்த கனவு வந்து சதைச்சது மாதிரியே பொறியியல் படிப்புக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து ஆர்ட்ஸ், இது நம்மளுடைய சாதாரண பட்டப்படிப்பு படிக்கணும்ன்றதுக்கே வந்து அவன் வந்து என்ட்ரன்ஸ் கொண்டு வரணும், அதன் மூலமா வந்து பாஸ் ஆகிறவங்க தான் படிக்கணும்ன்ற ஒரு இடத்த கொண்டு வரான். இதெல்லாத்தையும் தாண்டி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் மூலமா புதிய கல்விக் கொள்கையை பாஜக அரசு அமல்படுத்துகிறது. அது கொண்டு வந்தா நம்மளுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை முற்றிலும் வந்து ரத்து செஞ்சிருவாங்க. அப்ப இதெல்லாத்தையும் எதிர்த்து நாம எல்லாம் ஒரே சிந்தனையில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக வந்து குரல் கொடுக்கணும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்துன்ற போர்வையில பாஜகவின் ஏமாற்று அரசியலை நீங்க உணர்ந்து அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்து நம்மளுடைய உரிமையை மீட்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். நன்றி.